நான் எப்படி தீமையத்துறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு ஷார்ட்ஸில் போடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. நான் அதிகாலை 3:30, 3:20 எழுந்திரிச்சு என்னுடைய காலை கடன் நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுவேன், அவ்வளோதாங்க. வீடு துடைக்கிறது, வாசல் கூட்டுறது, கோலம் போட்டது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் எஸ்டேட் பகுதியில் இருக்கோம், அண்ட் அந்த டைமில் வெளியில் போனால் யானை நிற்கும், புலியும் நிற்கும். அதனால் வாசல் துடைக்கிறதும் கிடையாது, வாசக்கதவை நான் திறக்கிறதும் கிடையாது. ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் இல்லையா? நான் வந்து நம்ம வீடியோஸில் அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், நம்மளோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம். அந்த டைமிங்கில் இருந்துச்சு நான் ரெஃப்ரெஷ் ஆகுவேன், பிரம்மதேவம் ஏற்றுவேன், பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுவேன், ஒரு 20 நிமிஷம் உட்காந்து மனதார வேண்டுவேன், அப்புறம் குளிர வச்சுட்டு என்னுடைய டெய்லி வேலையை வந்து நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மனசை போட்டு குழப்பாதீங்க. ஏன்னா நம்ம குளிச்சுட்டு தான், இப்போ பூஜை ரூமில் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு தான் போய் அங்கே தீபம் ஏற்றணும். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழக்கம். பட் இது அப்படி இல்லை இல்லையா? நம்ம வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அதுக்குன்னு தனியாக தீபம் ஏற்றுறோம், தனியாக ஒரு விளக்கு வச்சுருவோம், அப்படி தான் நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டுருக்கோம். ஸோ மனசை போட்டு குழப்பாதீங்க, சிம்பிளாக நீங்கள் இப்படி தீபம் ஏற்றினாலே போதும். பிரம்மமூர்த்தை பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.